கருப்பு வெள்ளை திரைப்படங்கள் மக்களின் மனங்களை ஆக்கிரமித்து கொட்டகைக்கு கூட்டம் கூட்டமாக ஈர்த்த காலம் அது. வெள்ளை ஸ்கிரீனில் அவரது முகத்தை பார்ப்பதற்காகவே ரசிகர்கள் திரண்டு வருவார்கள். காந்த கண் கவர்ந்திழுக்கும் நடிப்பு அன்றைய தமிழ் திரையுலகத்தின் முதல் கனவு கண்ணியாக வலம் வந்தவர்தான் T.R. ராஜகுமாரி. என்னை வெற்றி பெற முடியாது, நீ தத்த வித்தையும் சொல்லாது. என்னை வெற்றி பெற முடியாது, நீ தத்த வித்தையும் சொல்லாது. ராஜகுமாரின் இயற்பெயர் ராஜலட்சுமி, அனைவரும் ராஜாயி என்றுதான் அழைப்பர். இவர் தஞ்சாவூரில் பிறந்தவர். சிறு வயதிலேயே தந்தையை இழந்தவர். மிகவும் ஏழ்மையான குடும்பம். இவருடைய தாயார் ரங்கநாயகி மிகவும் புகழ்பெற்ற இசை மேதை. இவருடைய பாட்டி குஜலாம்பாலும் மிகச்சிறந்த இசை மேதை என்பது குறிப்பிடத்தக்கது. இவருடைய பாட்டிக்கும் அம்மாவிற்கும் இவரை ஒரு தலை சிறந்த இசை கலைஞராக்க வேண்டும் என்பதை ஆசையாக கொண்டிருந்தார்கள். குடும்பச் சூழல் ராஜகுமாரியை சினிமா என்னும் பிரம்மாண்டத்திற்குள் இட்டுச் சென்றது. சினிமாவில் கடுமையான முயற்சி இருந்தால் உயர்ந்து விடலாம் என்பதை செயலால் உணர்த்திய தன்னம்பிக்கை மனுஷி. முதல் படமான குமார குலோத்துங்கனில் கதாநாயகியாக நடிக்கும் பொழுது தயாரிப்பாளர் ராஜாராவ் வைத்த பெயர் தான் T.R. ராஜகுமாரி. ஆனால் அந்த படமும் வெளிவரவே இல்லை. அவர் நடித்து முதலில் வெளிவந்த படம் தான் கச்ச தேவையானி. அந்த படமோ தமிழ் திரையுலகத்தில் அவருக்கு தனி ஒரு இடத்தை பெற்று தந்தது. அதற்கு பிறகு அவர் பல படங்கள் நடித்து ரசிகர்கள் பட்டாளத்தை ஈர்த்து கொண்டே போனார். தமிழ் திரையுலகில் நட்சத்திரமாக திகழ்ந்த ராஜகுமாரியை சர்வதேச அளவில் அறிமுகப்படுத்தியவர் S.S. வாசன். இவர் நடித்த சந்திரலேகா படமோ இவரின் புகழின் உச்சிக்கே கொண்டு சென்றது. அதில் இவர் ஆடிய ஜிப்சி நடனம் தனி முத்திரையை பதித்தது. காதல், சிரிப்பு, ஏக்கம், வலி ஆகிய அனைத்தையும் தன் நடிப்பால் தீர்த்து கொண்ட ஒரு நடிகை ராஜகுமாரி. இவருடைய தம்பி T.R. ராமண்ணாவுடன் சேர்ந்து தமிழ் திரையுலகத்தில் சில படங்களை தயாரிக்க ஆரம்பிக்கிறார் ராஜகுமாரி. தம்பி T.R. ராமண்ணாவும் சிறந்த தயாரிப்பாளராக தமிழ் திரையுலகத்தில் தளம் பதிக்கிறார். அது மட்டுமின்றி பல பாடல்களை பாடியிருக்கிறார் ராஜகுமாரி. கலை உலகில் அனைத்து முடுக்குகளிலும் தனது திறமைகளை மின்னச் செய்திருக்கிறார் காந்த கண்ணழகி ராஜகுமாரி. 1954 வெளிவந்த மனோகரா திரைப்படத்தில் வசந்த சேனை என்னும் வில்லி கதாபாத்திரத்தில் நடித்து நடிப்பில் அடுத்த பரிமாணத்தை உலகிற்கே அறிமுகப்படுத்தியவர் T.R. ராஜகுமாரி. அந்த கதாபாத்திரம் அவருக்கு வாழ்நாளில் மிகப்பெரிய அங்கீகாரத்தை பெற்று தந்தது. M.K. தியாகராஜ பாகவதர், P.U. சின்னப்பா, M.K. ராதா, T.R. மகாலிங்கம் போன்ற அனைத்து கருப்பு வெள்ளை காலத்து சூப்பர் ஸ்டார்கள் அனைவருடனும் நடித்து புகழின் உச்சியில் இருந்தவர் T.R. ராஜகுமாரி. நாடோடியான என்னை உன் சகோதரி என்று சொல்லிக் கொண்டார், அதனால் உன் மதிப்பு குறைந்துவிடும் என்ற எண்ணம் தானே அதற்கு காரணம்? தெரியாமல் பேசாதேக்கா. தெரியும் மகமுதா, தெரியும். தேனிலே விழுந்தையே, நானர் புதிரிலே பத்தியத்தி, கண்ணாடி கோப்பையில விழுந்த கல் என்று எனக்கு நன்றாக தெரியும். சொல்லால் கொல்லாதேக்கா. வேறு என்ன செய்வேன்? என் கைகள் இரும்பாக இல்லையே உன் கழுத்தை நெரிப்பதற்கு, என் கண்ணீர் விட்ட துளிகளாக இல்லையே உன் வாழ்வை முடிப்பது. என்னதான் புகழின் உச்சியில் இருந்தாலும் அனைவருடனும் எளிமையாக பழகுவது அவருடைய அழகான இயல்பாகும். தன்னுடைய 41 வயதில் நடிப்பிற்கு குட்பாய் சொல்லிவிட்டார். திருமணம் எனும் கட்டமைப்பை தகர்த்து நடிப்பில் ஆர்வமாக திகழ்ந்த இவர் திரையுலக வாழ்க்கையை விட்டு வந்த பின்னரும் தனக்கான துணையை தேர்ந்தெடுக்கவில்லை. கடைசி வரை தன் தம்பி T.R. ராமண்ணா அவர்களின் குடும்பத்துடனே சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருந்தார். சென்னையில் தன் பெயரில் திரையரங்கை திறந்த முதல் தமிழ் நடிகை என்னும் பெருமையை பெற்றவர் ராஜகுமாரி. கம்பீரமும் நளினமும் கலந்த நடிப்பு, எத்தகைய கதாபாத்திரமாக இருந்தாலும் ஊதி தள்ளும் திறமையினால் கருப்பு வெள்ளை படங்களின் ராணியாக வலம் வந்தார். எத்தனையோ நடிகர்களுடன் நடித்திருந்தாலும் அவருடைய எண்ணம் நடிப்பை தவிர வேறு எதிலும் சென்றதில்லை. தன்னுடைய 77 வயதில் மரணமடைந்தார் ராஜகுமாரி. என்னதான் அவர் மறைந்தாலும் அவர் விட்டு சென்ற கதாபாத்திரங்கள் அனைத்தும் அனைவரின் உள்ளத்திலும் உயிர்ப்புடன் வலம் வந்து கொண்டுதான் இருக்கின்றன. தனக்கென ஒரு குடும்பம் தேடிக்கொள்ளாமல் தன் தம்பி குடும்பத்தையே தன் குடும்பமாக நினைத்து தியாகக்குமாரியாக வாழ்ந்தார் ராஜகுமாரி. என்னதான் தமிழ் திரையுலகின் கனவு கண்ணியாக வளம் வந்தாலும் தன் வாழ்நாள் முழுவதும் தன் இயல்பு நிலை மாறாமல் வாழ்ந்தவர்தான் ராஜகுமாரி.
இவரின் வாழ்க்கையின் மூலம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்றால், நம் வாழ்க்கையில் எவ்வளவு உயரத்திற்கு சென்றாலும் நம் இயல்பு நிலை மாறாமல் நம் மனதில் ஆணவமின்றி செருக்கின்றி வாழ்வதேயாகும். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள், உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்கள், மேலும் உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள். அது மட்டுமின்றி கோலிவுட் டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.